வெல்கம் டு விஜிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தோசை வெரைட்டிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கப் ரவை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லிஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கேரட்டை தோல் சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்ல டேஸ்ட் தருங்க நம்ம தோசைக்கு, அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். கறிவேப்பிலை நான் தாளிக்கலைங்க, பச்சை கறிவேப்பிலை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தோசை இந்த மாதிரி நம்ம தவால ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை, ஈஸியாகவும் இருக்கும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்குங்க. ஆரஞ்சு கலரில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை நம்ம பார்க்கறதும் போது. ஏன்னா நம்ம கேரட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இந்த கலர் வந்திருக்கும். ரெட் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கிறதால கலர் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.